வெல்கம் டு கேட்டீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் ஸ்கேன ஒரு வீடியோ தான். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து புதுசாக வந்து இங்கே சிம்மண்டி தொட்டி வந்து கெட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து ஒரு வேலையாக வந்திருந்தாங்க கொத்தனாங்க. ஸோ அதனால் நான் வந்து கான்ட்ராக்டோடல உங்களுக்கு வாங்கி கொடுத்து செய்ய வச்சதுனால இந்த தொட்டி ஃபுல்லாக எனக்கு ஒரு 2400 வந்துருக்குது. ஸோ கூலி எல்லாமே சேர்த்து 2400 வந்திருக்கு. பட் இட்ஸ் ஓகே, ஒர்க்ஸ் ஃபார் மணி தான். இதோட ஹைட் வந்து கரெக்டாக 1 feet தான் இருக்குது. 1 feet ஹைட்டு, 1 feet இருக்கும்னு நினைக்கிறேன் ஹைட்டு. ஸோ இதில் வந்து என்ன ஐடியாவில் இருக்குன்னா, கோழி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன், பார்ப்போம். ஸோ அப்புறம் இன்னொரு என்ன ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஃபவுண்டைன் பம்பை அங்கே வச்சுட்டு, ஸோ இந்த பானை வந்து தண்ணி ஒடிக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்காக நேற்று வந்து நான் பானையை வந்து இங்கே வச்சு ஒரு கலவையை பூசி விட்டு, அதுக்கு அடுத்து இன்னொரு தடவை அந்த கலவையை பூசி விட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ஒரு பால்லாம் சிமெண்ட் பால் ஊற்றுவாங்க. ஸோ அதை மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு பண்ணேன். மொத்த நேரம் செய்கிறத பார்த்து நம்ம செஞ்சேன், பரவாயில்ல, நல்லபடியாக நின்றுக்குச்சு. ஆனால் அவ்வளோ வெயிட் அவ்வளோ நின்றுச்சு, ஏன்னா அது ஃபுல்லாக அப்படியே இந்த இடத்துல தான் வெயிட் அதிகமாக இருக்கும். இந்த கம்பி இப்படி வச்சு இந்த கல்லை இப்படி வச்சுருந்தேன். ஸோ அதனால் நிற்கிது. ஸோ இந்த செட்டப்பில் நம்ம வந்து இந்த பானைக்குள்ளே தான் நம்ம நிறைய ஃபில்டர் முடிய வைக்கணும். மோஸ்ட்டாக இந்த செராமிக் ரிங்கு, அப்புறம் ஜல்லிக்கல், வேறு இதெல்லாம் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன், பார்ப்போம் எதெல்லாம் போட முடியுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வேறு வந்து வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து மணி பிளான்ஸ் வந்து வளர வைக்க போகிறேன். இந்த சைட்லேயும் இந்த அந்த சைட்லேயும் ஒரு மணி பிளான்ட் ஒன்று வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் பச்சை பச்சைன்னு தெரியாதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. அதுக்கு வந்து ஒரு அழகு செடி ஒன்று இருக்குது, அழகாக இருக்குங்க. அது இப்போ உயிரோடு இருக்கான்னு தெரியல அந்த செடி. ஏமா அந்த செடி இருக்காமா, ஒன்று பச பசான்னு ஒன்று தெரியுமா, ஒரு செடி குட்டியா அழகு செடி செடி தெரியலையே. ஒரு செடி ஒன்று இருந்தது. ஸோ அதை இன்னும் நிறைய செடிங்க அங்கே வைக்கணும், நம்ம சுற்றி வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா அழகாக தெரியும். ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு செட்டப்பாக அமையும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன கோயிலாக விட போகிறேன்னு தெரில. ஓகே கைஸ், ஸோ பார்த்துக்கலாம் என்ன கோயில் விட முடியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்து பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள். சார் அப்படியே கண்டினியூஸாக போடுறேன் உங்களுக்கு. ஸோ ஏன்னா மொத்தமாக சேர்த்து தான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி போட வேண்டியது இருக்கும். வைக்கிறதெல்லாம் நான் காட்டுறேன். 2000 years later. நான் சொல்லியிருந்த மாதிரியே இப்போ வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதில் செஞ்சிட்டேன். அதாவது நீங்கள் ஒரு பானை பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஃபவுண்டைன் ஃபிக்ஸ் பண்ணி சுற்றி நிறைய போட்டு, அப்புறம் வந்து இந்த இதில் வந்து நான் ஃபிஷஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஒரு சில கிளிப்ஸ்லாம் நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஏன் இவ்வளோ கேப் கொடுந்தது அப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்து நியூ இயருக்கு அப்லோட் பண்ணணும், நியூ இயரில் போடணும்னு நினச்சேன். மூணு நாள் ஆகிட்டு இது காரணம் இந்த மாதிரி தான். நான் கொஞ்சம் பச்சை பச்சைன்னு செடியெல்லாம் அதை சுற்றி வளர்க்கலான்னு பார்த்தா எல்லாத்தையும் அத்து பிடிங்கி போட்டுட்டேன். அப்படியே நிறைய இது வந்து நான் புடுங்கி பாருங்க, மணி பிளான்ட் எல்லாம் வச்சேன், நாசம் ஆயிட்டு. ஸோ இப்போதைக்கு ஒரு வீடியோக்காக சும்மா கிடக்கிற செடியெல்லாம் அதையும் நட்டு வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து பிக்கியர் இருக்கு சரிங்களா, பிக்கியரில் கப்பீஸ் வந்து பிக்கியர் இருக்கு. அதையும் ஆட் பண்ணி ஒரு வாரமாக இருக்கும், ஒரு வாரத்துக்குள்ள இருக்கும். அதுங்க என்னென்னா கொழந்தை கொழந்தை குட்டியாக போட்டு வச்சுருக்குங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்புறம் வந்து ஃபவுண்டைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபவுண்டைன் நான் வந்து கொஞ்சம் உழைக்கிற மாதிரி கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ இது அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ அதையும் ஃபிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கலாம், பட் காட்டலாம் உங்கள்கிட்ட. அப்புறம் வந்து உள்ளே வந்து ஜல்லிக்கல்லும் செராமிக் ரிங்கும் போட்டிருக்கேன் அந்த பானைக்குள்ளே சரிங்களா. பானைக்குள் ஜல்லிக்கல்லும் செராமிக் ரிங்கும் இருக்குது, முடியாது. அதுலேருந்து அப்படி தண்ணி வந்து ஃப்ளோ ஆகுது சரிங்களா. ஸோ இந்த கப்பீஸ்லாம் சமாளகா இருக்காங்க, எனக்கு இந்த கப்பீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி கொஞ்சம் க்ரூம் ஆகட்டும் அப்படி சொல்லி போட்டிருக்கேன். ஒரு 100 கப்பீஸ் கிடையாது சரிங்களா, மேல் 50 ஃபீமேல் 50 இருக்குது. க்ரூமிங்காக போட்டிருக்கிறேன். கொஞ்சம் டெயிலெலாம் கொஞ்சம் வளரட்டும், வளர்ந்த அப்புறம் சேல் பண்ணல கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு க்ரூமிங் டேங்காக யூஸ் பண்ணலாம். பிச்சு போட்டுச்சு அதை விடுக்கலாம். இதெல்லாம் ஒரு க்ரூமிங் டேங்காக வந்து அதை நான் வச்சுருக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ இப்போது அதுங்களுக்கு ஃபீலிங் கொடுக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ அப்படியும் இதுக்குள்ளே நிறைய மண்ணாக இருந்தது. காலையில் அவ்வளோ மண்ணி நான் வந்து வெளியே எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா இதை இங்கிட்ட அங்கிட்ட ஆடி ஆடி இங்கே இருக்கிற செடியெல்லாம் தட்டி விட்டுருது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சது, சீரழிஞ்ச இடத்துல இது வேணும் சரிங்களா.
என் பிள்ளைய அப்படி சொல்லாது. இதுக்கு வந்து நான் என்ன ஃபீலிங் கொடுக்குறேன்னா ஃபார்ம் ஃபீல் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஜீரோ இருக்க இடத்துல எதுவும் வழங்காது. பாய் பாய் போயிட்டு வாங்க, போ போயிட்டு வாங்க, டாடா போ. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, போவாதீங்க, டாடா சொல்லு. பாய் பாய். சரி 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 சரிடா 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 சரி டாடா போற. அம்மா போகிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தம் போல. இதை நான் கேட்டேன், அம்மா எங்க போல எங்க போல சோர் பொங்க போறேன் எங்க போலடா. சரி ஓகே. ஸோ பாண்டை வந்து காட்டிட்டேன் உங்களுக்கு, சம அழகா இருக்கு பாண்டு. என்னால் முடிஞ்சாலும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கிறேன் சரிங்களா. ஸோ எனக்கு வந்து பிக் இயர் பிடிக்கும். ஸோ எலிஃபண்ட் இயரும் சரி பிக் இயரும் சரி எல்லாமே பிடிக்கும். ஸோ இப்போதைக்கு எனக்கு பிக் இயருக்கு தான் பட்ஜெட் இருந்தது. ஸோ அதனால் ஒரு 100 பீஸ் போட்டிருக்கேன். ஸோ டெய்லாம் எந்தளவுக்கு வராது, ஆக்சுவலாக போடும் போது ஏய் சும்மா இருக்கடா, போடும் போது கொஞ்சம் கலர்லாம் கொஞ்சம் லோவாக தான் இருந்தது, அப்புறம் இப்போ கொஞ்சம் பிரைட்டாக ஆகுது சரிங்களா. ஸோ அப்புறம் சுற்றி புல்லு அது இதெல்லாம் வச்சுருக்கிறேன் சாமான் அழகாக சரிங்களா. ஃபாக்ஸ் டைல் போட்டிருக்கிறேன் இந்த சைடில். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செடிங்க, அதை வந்து நான் நட்டு வச்சுருக்கிறேன். சீரோ ஒரு ரெண்டு இதை கடிச்சிட்டு அதுவும் அப்புறம் வந்து கோய் கடிச்சிட்டு. ஸோ நான் இதில் வந்து கோய் போட்டேன் ஃபஸ்ட்டு சும்மா டெஸ்டிங்காக. ஸோ அதையும் வந்து கோய் கடிச்சிட்டு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் இந்த இன்னும் லில்லி மாதிரி இருக்கும். ஸோ வாட்டர் லில்லி மாதிரி இருந்தது, சரி நல்லா இருந்ததுன்னு வச்சேன். ஓகே அழகாக இருக்குது. ஸோ ஓகே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இது 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 இதுதான். ஸோ நிறைய கிளிப்ஸ் வந்து நான் ஆக்சுவலாக டெலீட்டும் பண்ணிட்டேன். ஸோ ஒன்று ரெண்டு கிளிப்பாக நான் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் டெலீட் பண்ணிட்டேன், எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் காட்டுறேன் சரிங்களா. ஸோ கேஸ் ஸோ அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. ஸோ பாய் பாய், அடுத்த வீடியோ சந்திப்போம். டாட்டா.